அனுபபா குட் மார்னிங் சார் குட் மார்னிங் என் பொண்ணு உங்களை பத்தி சொன்னா உங்ககிட்ட என்னலாம் கேள்வி கேட்டாங்கறதையும் சொன்னா மா எந்த போஸ்டுக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு தெரியும் சார் உங்களோட पर्सनल செக்ரட்டரி போஸ்டுக்கு விசாரா என் பொண்ணு கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிருக்கீங்க அப்படினா உங்களுக்கு நிறைய பொறுமை இருக்குன்னு அர்த்தம் எனக்கு இந்த மாதிரி ஆள் தான் தேவை அது மட்டுமல்ல உங்க சர்டிபிகேட்ஸ்லாம் பார்த்தேன் வேண்டிய அளவுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கு சோ என் பொண்ணு எடுத்த முடிவை நானும் ஒத்துக்கறேன் थैंक यू சார் ரைட் பை தி வே மீட் மை கிரேட் ஃப்ரெண்ட் மிஸ் மூர்த்தி ஹலோ சார் கங்கிராட்சுலேஷன்ஸ் காண்டான காபி இன்னும் 10 அடி கூட வாக்கிங் போல அதுக்குள்ள காபியா அப்பா நானும் வாக்கிங் போறதே காபி சாப்பிடுறதானே இல்லப்பா சரி சரி சீக்கிரமா சாப்பிடு பரவலாம் என்னன்னு தெரியல காலையில இருந்து உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு கேட்டியம்மா வர வர உங்க அப்பா கிழவன் ஆயிட்டான் என்னங்க எங்க அப்பா கிழவன் சொல்றீங்க என்னமா அது அங்கிள் இந்த மாதிரி எல்லாம் பண்றேன் தலைய பார்த்தாலே தெரியலையா யார் கிழவன் ஓஹோ அப்படியா பா அவமானமா இருக்குப்பா நீங்க கிழவே இல்ல நிரூபிக்கணும்ப்பா உங்க ரெண்டு பேருக்கு நான் காம்படிஷன் வைக்க போறேன் யார் ஜெயிக்கறாங்கன்னு பாப்போம் ஓடுங்கப்பா வேண்டாம்மா உன் அப்பன் தோத்துருவான் அங்கிள் பெட்டா பெட் பாத்துருமா பாத்துருமா ஆ சரி ஓகே அப்பா ஆல் தி பெஸ்ட் பா ரெடியா ரெடி 1 2 பா நல்லா மூச்சு எடுத்து விடுங்க டாக்டர்மா கிட்ட இருக்கிறது தான் தெரியுது தூரத்துல இருக்கிறது தெரியவே மாட்டேங்குது தூரத்துல இருக்கதையும் கிட்ட போய் பாருங்க நல்லா தெரியும் என்ன சாப்பிட்டீங்க அப்பா நாய் கடிச்சிச்சு கோத்துல எங்க அப்பா நாய் திருப்பி கடிச்சிட்டாரு அப்பா பேர் என்ன கோவிந்தரா இனிமே ஜிம்மின் கூப்பிடு ஏய் ஏய் ஜிம்மி ஜிம்மி குட் பாய் சிடோன் சிடோன் எங்க அப்பா மூச்சு விட முடியாம தவிக்கிறாரு மூக்குள்ள டியூப் சரி வச்சிருந்தா எப்படி மூச்சு விட முடியும் ஐயோ ஏய் இனிமே இருக்க அது நின்னுடும் நான் போன முறை செக்அப் பண்றப்பவே சொன்னேன் நீ ஃபாரினுக்கு போய் சர்ஜரி பண்ணிக்கோன்னு இப்ப ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸ் டெவலப் ஆயிருக்கு ஏன் இன்னும் போகாம இருக்க எப்படி டாக்டர் போக முடியும் நான் ஃபாரின்ல போய் படுத்துக்கிட்டேன் என் பொண்ணை யார் பாத்து அதுக்காக ட்ரீட்மென்ட் தள்ளி போட்டுட்டே போக முடியுமா நீ உடனடியா ஃபாரின் புறப்படுற கூடி சீக்கிரமா ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து நான் அழைச்சிட்டு வரேன் சார் அடே ஜோனு ஓகே அப்படியே இருக்கு அப்படி இருக்கணும் அசைய கூடாது ஓகே அப்பா கிட்ட அர்ஜென்ட் ஒரு கேள்வி தோணிட்டு அப்புறம் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் அப்புறம் ரெண்டு நாள் எங்க போறீங்க காண கொஞ்சம் வேலை இருந்துங்க முதல்ல குரங்கு மாதிரி சரி ஈ அசைட் பையாத மேன் குரங்கு மாதிரி ஈ ஈ ரைட் இங்கிலீஷ் பண் ட்ரைஸ் தெரியுமா நேஷ டேக் வே கிளங் போ ஏ ஷூ 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 யோ இனிமே யா பண் டட் டட் ஜம்பரல பண்றமா உனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு சரி ஓகே டான்க்கு பரி கட்டி பார்க்கலாம் ஆடு பரி கட்டறமா டாங்கி பரி கட்டே யோரம் என்னையாச்சு இப்ப சொல்ல போறே இல்லையா போதும்பா ஐயா அம்மா ஏயா என் பொண்ணு அட்டாக் சொன்னாளா எஸ் சார் லாஸ்ட் 3 இயர்ஸ் சார் நம்ம கம்பெனி அக்கவுண்ட்ஸ்ல நிறைய ஃப்ராட் நடந்திருக்கு அதனால மறுபடியும் எல்லா அக்கவுண்ட்ஸையும் செக் பண்ண எனக்கு பெர்மிஷன் வேணும் ஓகே இந்த விஷயம் ஆபீஸ்ல வேற யாருக்கும் தெரிய வேண்டாம் ஓகே பா வணக்கம் வணக்கம் வாங்க ப்ரொஃபசர் புருஷோத்தமன் பிரின்சிபல் ஆஃப் ஆர்ட்ஸ் காலேஜ் அவர் மக ஹலோ ஹலோ அவங்க வணக்கம்மா உட்காருங்க நான் காலேஜ் படிக்கிற நாள்ல இருந்து ப்ரொஃபசர்ஸ்னா ஒரு தனி மரியாதை எனக்கு உட்காரு அப்படி வா ஹாய் அங்கிள் ஹாய் ராம் எப்போ ஒரே பிகு இவதான் என் பொண்ணு சுஜாதா சுஜின் கூப்பிடுவாங்க செலமா சுஜின் கூப்பிடுவேன் என்னுடைய அத்தனை சொத்துக்கும் ஒரே வருசு தாய் இல்லாத பொண்ணு அதான் கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டேன் தப்பா நினைச்சுக்காதீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க ஓகே இங்க வழக்கமண்ட போட்டி நடக்குதாப்பா அண்ணா உன்னப்பா
நீங்கள் என்றால் தான் ஜெயிப்பார். அங்கிளை மிஞ்சிட்டார். அப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. பா, அந்த மாப்பிள்ளை பாருங்கப்பா, லூஸ் மாதிரி தலை சீவிட்டு. லூசா தான் சொல்லக்கூடாது. அவர் ஒரு ப்ரொஃபசர் பையன். ப்ரொஃபசர் பையன் லூசா இருக்க மாட்டானப்பா. ப்ரொஃபசர்னா புத்திசாலியா இருப்பாரு. அப்ப ஒரு பையனும் புத்திசாலியா தானே இருக்கணும். பையன் பண்ணா வந்து புத்திசாலியா பிறந்துட்டு நீங்க லூசா பிறந்துட்டீங்க. பண்ண கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லுங்கப்பா. வாயமோடு என் வாயல்ல வாய எடுத்துக்கங்க. அம்மா, பெரியவங்களுக்கு எல்லாம் காஃபி கொடுமா? கொடுமா. மாப்பிளைக்கு பெருசு வச்சிருக்கேன். ஓகே தங்கம். பெருசு எடுத்துக்க மாப்பிள. அது என்ன? எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வைக்கமா. சரிப்பா. ஐ சொன்னா நீ அவளை உள்ள கூட்டு போமா? நாங்க மத்த விஷயங்களை பேசணும். சரிண்ணா, ஞங்களை உள்ள கூட்டிட்டு போமா? நாங்க மத்த விஷயங்களை பேசணும். உட்காருமா? இருங்கப்பா. என்ன பத்தி அவருக்கு தெரிய வேண்டாமா? இத்த நேரம் உன்னை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, அவரை பத்தி எனக்கு தெரிய வேண்டாமா? வணக்கம். வணக்கம். உன் பேர் என்ன? ரமேஷ். உன் பேர் என்ன? என் பேர் சுஜி. நீ என்ன படிக்கிற? நல்லா படித்து முடிச்சிட்டா. உனக்கு பாட்டு பிடிக்குமா? ஒரு ஊரிலே ஒரு ராஜகுமாரன், ஒரு ஊரிலே ஒரு ராஜகுமாரன், அவன் வில்லை எடுத்த அந்த விஜயனும் ஆவான், ஒரு சொல்லை எடுத்த கவி கம்பனும் ஆவான், பல நாட்டிலும் புகழேட்டிலும் அவன் பெயர் தினமும் என்றென்றும் எங்குமே வளர்ந்தது. ஒரு ஊரிலே ஒரு பிரின்ஸ் குமாரன், பதினாறிலே அவன் மன்மதராஜன், மகாராஜாவுக்கு ரொம்ப வயசாயிட்டதுனால ராஜகுமாரனுக்கு பட்டத்தை கட்டி வைக்க நினைச்சார். ஜனங்களுக்கு எல்லாம் இதை கேட்டு ஒரே சந்தோஷம். எங்க பார்த்தாலும் ஒரே கும்மாளம் கொண்டாட்டம். ஒரு ஃபைன் டேல ஃபைன் முகூர்த்தத்துல ராஜகுமாரனுக்கு பட்டாபிஷேகம் நடந்துச்சு. எப்படி தெரியுமா? யானை கூட்டம் சேனை போல தெரியும், சீரும் சிங்கங்கள் வேண்டையோடு அலையும், யாரும் பார்த்தால் நெஞ்சம் படரும் காடு, அந்த அடர்ந்த காட்டிலே வேட்டையாடும் போது ஒரு பொண்ணு அல்லற சத்தம் கேட்டது. பார்த்தா ஒரு சிங்கம். திடீர்னு ராஜகுமாரன் பொண்ணு முன்னாடி சிங்கம் பொண்ணு விட்டுட்டு ராஜாவை பார்த்து, சிங்கம் கேட்டது, I'm the king of the jungle. How dare you fix me in single? You think you can play with my powers? I will make a lovely meal for this hour. கடத்தினான் படுபாவி, தழனால் சிறையில் அவனிடம்
முடிவில் ஒரு நாள் தப்பித்து வரவே கண்டு கொண்ட அவன் என்னை துரத்தி துரத்திவர் ஓடி 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 காட்டுக்குள்ளே சிங்கத்திடம் மாட்டிக்கொண்டேனே. Bye.